ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. சில பேர் பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் நிறைய இன்னைக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. படிக்கணும் 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 சார். படிப்பு தான் சார் ரொம்ப முக்கியம். குழந்தைகள் படிக்கிறத விட பெரியவங்க படிக்கிறது தான் ஜாஸ்தி. குழந்தைகளுக்கு எக்ஸாம்னா பெரியவங்க வந்து சுஜு எக்ஸாம் இப்படி சொல்கிறவ அம்மா அப்பா நிறையா பேர் இருப்பான். அவள் ரிசல்ட் வர்றதுக்குள்ளே இவங்களுக்கு பதற்றம். ஏன்னா படிப்பு தான் நம்மளுடைய முதுகெலும்பு இல்லையா? அப்போது யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங்காக படிச்சுட்டு இருக்கவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவங்க, பேங்க் எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க, இந்த மாதிரி நிறைய படிப்பு, இந்த படிப்பில் வெற்றிகள் கிடைக்கணும். படிப்பில் நல்ல படிப்பாக இருக்கும். அந்த படித்து ஞாபக சக்தியை கொடுக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து சரஸ்வதி அம்பாளுடைய படம் வீட்டில் வச்சுருக்கோம். அப்படி இல்லை பரவாயில்ல, வீட்டில் சுவாமி படம் இருக்கோ அதில் பிள்ளையார் படம் வச்சுருக்கோம். பிள்ளையார் படம் வச்சுருந்தார் வித்யா கணபதியாக மனசில் வேண்டிக்கணும். அப்படி சரஸ்வதி அம்பாளுடைய படம் இருந்ததுன்னா அம்பாளை மனசில் வேண்டிக்கணும். ஹயக்ரீவரை மனசில் வேண்டிக்கணும். பால் லேசாக காய்ச்சி அதில் கரும்பு சர்க்கரையை போட்டு, பழ வகைகள் இருந்தால் அந்த பழ வகைகளை வெட்டி போட்டு, ஞானஸ்வரூபிங்கே நமக, ஞானஸ்வரூபிங்கே நமக, புஸ்தகவாகிங்கே நமக, புஸ்தகவாகிங்கே நமக, ஞானஸ்வரூபிங்கே நமக, புஸ்தகவாகிங்கே அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி அதுலேயும் தேன் விட்டு நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அப்படி சுவாமிக்கு புஷ்பங்கள்னாலையும் மஞ்சள்னாலையும் குங்குமத்தினாலையும் அர்ச்சனை செய்து அதை நைவேத்தியம் ஊதுபத்தி சாம்பிராணி காண்பித்து நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு சாத்தி அந்த நைவேத்தியம் பண்ணதை குழந்தைகளுக்கு யாருக்காக சங்கல்பம் செய்கிறோம், சங்கல்பம் பண்ணணும். இந்த பேர் இந்த நட்சத்திரம், பகவானே ஞாபக சக்தியை கொடு, ஸ்ரத்தையை கொடு, ஞானத்தை கொடு, அந்த அருளை எனக்கு பூர்ணமாக கொடுன்னு மனசார வேண்டிக்கணும். அப்படி வேண்டி சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து அந்த நைவேத்திய பிரசாதத்தை கிழக்கோ வடக்கோ பார்த்து நின்று சுவாமியை வேண்டின்னு சாப்பிட்டோம், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். சார் இதில் என்ன, இதில் ரகசியம்? நீங்கள் காலையில் திருத்தணி பழனி பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் போனீங்கன்னா சுவாமியினுடைய பிரசாதம் சந்தனம் கொடுப்பா, இந்த சந்தனத்தை நெற்றியில் எடுக்க வேண்டாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இரவு முழுக்க சுவாமியினுடைய மார்பில் வச்சு அந்த விக்கிரகத்தினுடைய பூர்ணமான பலன்கள் பூரா அந்த சந்தனத்தில் இருக்கும். அதை உட்கொள்ளும் பொழுது அந்த பிரசாதம் நம்மளுக்குள்ளே போகும் பொழுது பேராற்றல் பேர் மாற்றங்கள் கிடைக்கும் இல்லையா? நம்ம விபூதி பிரசாதத்தை அந்த காலத்தில் இப்படி வைக்கும்போது வச்சுட்டு நம்ம வாயில் போடுவோம், நம்ம பார்த்துருப்போம். அவ்வளவு விசேஷங்கள் கொண்ட இந்த நைவேத்தியம், இந்த நைவேத்தியத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்மளுக்குள்ள பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்தில் ஏதேனும் உபாதைகள் இருந்தால் உடனே ஒரு நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா பிரசாதங்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டுங்க. இன்றைய தினத்தில் சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ணமான கடாட்சம் கிடைக்கிறதுக்கு, ஹயக்ரீவருடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு, பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு, ஞாபக சக்தியை கிடைக்கிறதுக்கு, ஸ்ரத்தையாக உட்கார்ந்து படிக்கிறதுக்காக ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சித்தை நம்ம சொல்லியிருக்கோம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தத் பவது மே சு ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மே. இப்படி சுவாமியை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய தினத்துக்கு உண்டான நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னம் மகேஸ்வரி. வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.